இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். அலுங்குகள் கடத்த லஞ்சம். அலுகுகளை கடத்தவும் அவற்றின் செதில்களை அழிக்கவும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சந்தேகிக்கப்படும் 4 நபர்களை MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்தது. சட்டவிரோத நாணய பரிவர்த்தனையில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இந்நிலையில் 23.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய கிட்டத்தட்ட 2 டன் அலங்கு செதில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களும் 30 முதல் 50 வயதுடையவர்கள். வாக்குமூலம் கொடுப்பதற்காக நேற்று இரவு 8 மணி அளவில் சிலாங்கூர் மாநில MACC அலுவலகத்திற்கு அவர்கள் வந்தபோது கைது செய்யப்பட்டனர். சிலாங்கூரிலும் கோலாலம்பூரிலும் உள்ள ஒரு கட்டிடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் ஜெகுவார் என்னும் நடவடிக்கையில் இவர்கள் பிடிபட்டவர்கள் என்று தகவல் அறிந்த வட்டாரம் கூறியது. மேஜிஸ்ட்ரேட் ஏ கார்த்தாயினி கைது செய்யப்பட்ட நபர்களை காவலில் வைத்து விசாரிக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளார். பெண்ணின் கைபேசியை பறித்த மீன். படகு சவாரி செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் கைபேசியை பாய்ந்து வந்த ஒரு மீன் பறித்து சென்ற சம்பவம் பற்றிய வீடியோ பதிவு இந்தோனேஷிய சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இருக்கிறது. 2 பெண்கள் ஒரு படகில் சவாரி செய்தபோது கைபேசி மூலம் படம் எடுத்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் பாய்ந்து வந்த ஒரு மீன் அந்த பெண்களுள் ஒருவர் வைத்திருந்த கைபேசியை அப்படியே பறித்து சென்றது. இதனால் அந்த 2 பெண்களும் அதிர்ச்சி அடைந்தனர். படகில் இருந்த 3 ஆடவர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பெண்ணின் கைபேசியை அந்த மீன் பறித்து சென்றிருக்கிறது. இந்த வீடியோ பதிவு குறித்து பலர் கருத்துக்களை எழுதி உள்ளனர். கைபேசி திருடனை பிடிக்க நீருக்கடியில் அல்லவா செல்ல வேண்டியிருக்கும். அதே சமயம் இந்த திருடனை பிடிக்கவே முடியாது என்று இன்னொருவர் கூறியிருக்கிறார். உடல் ஊனமுற்றவர் போல் நடித்து பிச்சை எடுத்தவர் மழை வந்ததும் தலை தெரிக்க ஓட்டம். சாலையோரம் அமர்ந்து கொண்டு உடல் ஊனமுற்றவர் போலவும் ஊமை போலவும் நடித்து பிச்சை எடுத்த ஒரு நபரின் குட்டு அம்பலத்திற்கு வந்தது. 53 வயதான அகுஸ் பிரா செத்தியோ என்னும் அந்த நபர் யோக் ஜகார்த்தாவில் உள்ள கெம்பாங் சந்தை பகுதியில் உடல் ஊனமுற்றவர் போல் நடித்து பிச்சை எடுத்து மக்களை ஏமாற்றி வந்தார். ஆனால் இந்த நபர் உடல் ஊனமுற்றவர் போல் நடித்ததை அந்த பகுதியில் உள்ள CCTV ரகசிய கேமரா காட்டி கொடுத்திருக்கிறது. பிச்சை எடுக்கும் இடத்திற்கு இந்த நபர் சாதாரணமாகவே நடந்து வந்து ஓரிடத்தில் அமர்வதை அந்த ரகசிய கேமராவில் காண முடிந்தது. இவர் உடல் ஊனமுற்றவர் அல்லர் என்பது இதன் மூலம் அம்பலமானது. தினசரி இந்த இடத்தில் பிச்சை எடுக்க வரும் இந்த நபர் உடல் ஊனமுற்றவர் போல் அப்பட்டமாக நடித்திருக்கிறார். யாராவது ஏதும் கேட்டால் ஊமை போலவும் பாசாங்கு செய்திருக்கிறார். யாராவது அந்த வழியாக செல்லும் போது ஒரு குவளையை நீட்டி பிச்சை கேட்பது இவரது தொழிலாக இருந்திருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு இந்த நபர் இப்படித்தான் பொதுமக்களை ஏமாற்றி பிச்சை எடுத்து கொண்டிருந்த போது திடீர் என பலத்த மழை பெய்திருக்கிறது. அந்த சமயம் அவர் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு சர்வசாதாரணமாக எழுந்து நின்று ஒதுங்குவதற்கு இடம் தேடி தலை தெரிக்க ஓடியிருக்கிறார். இதுவும் ரகசிய கேமராவில் பதிவாகி இருக்கிறது. ஆனாலும் அந்த நபர் பிச்சை எடுக்கும் தொழிலை கைவிடவில்லை. மழை நின்றதும் மீண்டும் அதே இடத்திற்கு வந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த நபரின் செயல் அம்பதமானதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். இனிமேல் பொதுமக்களை ஏமாற்றி பிச்சை எடுக்க மாட்டேன் என்று கடிதம் எழுதி கொடுக்கும்படி போலீசார் அந்நபருக்கு உத்தரவிட்டனர். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.